உன்னுடைய மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணிட்ட. எனக்கு உன் மிஸ்டேக் ஒரு விஷயமே கிடையாது. நீ என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளவு அற்புதம் பண்ண தேவன் இன்னைக்கு நான் அற்புதம். ஆமென், ஆமென். ஸோ நீங்கள் உட்காந்தீங்கன்னா, கடவுள் பார்த்துட்டான், ரெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்கள். ரெஸ்ட்டு நான் திரும்ப சொல்லிட்டேன், சேரில் உட்காந்துருக்கிறது இல்லை, ரெஸ்டிங் மைண்ட் செட்டு. நீ வேலை பார்க்குறீங்களா பாருங்கள், நீங்கள் போய் ஆஃபீஸில் வேலை பாருங்கள், ஆனால் மைண்டில் ரெஸ்ட்டோடு இருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கான அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உட்கார வையுங்கள் என்றார், அவர்கள் உட்கார்ந்தார்கள், ஐந்தப்பம் 5000 பேருக்கு என்ன செய்தது, பெருகியது. ரெஸ்ட்டுக்கும் சக்ஸஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வலது பாரசத்தில் உட்காரும் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு பாதபடி. எத்தனை பேர் சத்துரு பாதபடி ஆகணும்னு விரும்புகிறீங்களோ, ஃபுட் ஸ்டூலாக மாறிடுமா? பாதபடினா அவன் கழுத்தை போட்டு நசுக்கிறது கிடையாது, கீனு. ஃபுட் ஸ்டூல் அப்படின்னா என்ன அர்த்தம், படிக்கட்டாக மாறிடுவான். தடை கற்கள் எல்லாம், ஆமாம், இப்போ 10 எதிரினா 10 படிக்கட்டு, ஜகால் 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 மேலே போயிருங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை மாறணும்னா கொஞ்சம் உட்காரு. ஸோ உட்காருவதற்கு வெற்றிக்கு தொடர்பு இருக்கிறது, உட்காருவதற்கும், அதாவது இலைப்பாறுதலுக்கு வெற்றிக்கு தொடர்பு இருக்கிறது, இலைப்பாறுதலுக்கும் அற்புதத்துக்கு தொடர்பு இருக்கிறது. சில நேரம் உங்கள் லைஃப்பில் மிஸ்டேக் நடந்தால் கூட பதட்டம் ஆயிடாதீங்க. எல்லாம் சொல்லுங்கள், மிஸ்டேக் நடந்தால் கூட நீங்கள் இலைப்பாறுதலில் இருக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், மிஸ்டேக் நடந்தால் கூட இலைப்பாறுதலில் இருங்க. ஆமாம், மிஸ்டேக்கே நடந்தாலும் இலைப்பாறுதலில் இருங்க, ஏன்னா அதையும் தேவன் சரி செய்வார். ஒரு தடவை சீஷர்கள் இவரோடு கூட போயிருக்கிறாங்க. அப்போ வந்து ஏசுநாதர் சொல்கிறாரு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு பேசேஜ் பாருங்கள். ஏசுநாதர் சொல்கிறாரு, பரிசேயரின் புளித்த மாவுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்றார். ஏன்னா நீ டீச்சிங்லாம் ரொம்ப மோசமான டீச்சிங்ப்பா, நீங்கள் அண்ணன் ஒன்று பயங்கரமாக பெரிய எழுப்புதல் பிரசங்கிறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், உன்ட்ட வெயிட்டை வச்சுட்டு போயிடுவான், அப்புறம் நீ வெயிட்டோடு இருக்கணும், இல்லை வெயிட்டை ரிலீஸ் பண்ணணும். பரிசேயரின் புளித்த மாவுக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள்னு பேசின உடனே டக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான், இப்போ சீசர் ஒருத்தர் சொல்கிறான், டே அப்பத்தை எடுத்துகிட்டு வந்தியாடா மதிய சாப்பாட்டுக்கு, வந்து ஒருத்தன்ட்டு டிஃபன் பாக்ஸை கொடுத்துருந்துருக்காங்க போல், 12 ஒரு 24 அப்பம் பெரிய கொண்டு வர வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான் ஒருத்தன். ஐயோ அப்பத்தை எடுத்துகிட்டு வரலையடான்றாவன் பத்தியா, அதைத்தான் ஒரு மெசேஜில் சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுங்கள், அதைத்தான் அப்படின்னு ஒரு மரகலன்னு ஒருத்தன் பேசுகிறான். இப்போ அதைத்தான் ஒரு மெசேஜில் சொல்கிறாருன்னு சொல்கிறவங்களாம் யார் தான், அந்த ஹாஃப் பாயில்டு சீசன் ஒருத்தர் தான் பாருங்க. அவர் சீரியஸான மேட்டரை பேசிகிட்டு இருக்காரு. எதை பேசிகிட்டு இருக்காரு, பரிசேயரின் புளித்த மாவு டீச்சிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, லீகலிஸ்டிக் டீச்சிங்கு, கிரேஸ் டீச்சிங் பேசிகிட்டு இருக்காரு. உள்ளே ஒருத்தர் உட்காந்து முந்தானே இது பண்ணமில்ல சைடாக சொல்லிக்கிட்டு இருக்காருயா அப்படின்றான். உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு, அப்பத்தை மறந்து வச்சிட்டோம், அதனால் மாவுன்னு பேசி நம்ம தப்பை சொல்லி கட்டுறாரு. அவர் திரும்புகிறாரு, இவடா வர்றாமே மேடம், 5000 பேர் வந்தாங்க இல்லை, அப்போ அந்த 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தனா? ஆமாம். மீதி எத்தனை இடத்த, 12 கூட சார், 7000 பேருக்கு அப்பம் கொடுத்தோம்ல, அப்போ மீதி எத்தனை, 7 கூட எடுத்தோம். அவ்வளவு பண்ணல, நீ இன்னைக்கு எடுத்துகிட்டு வரதை மறந்துட்டீல, இதை நான் சரி செய்ய முடியாதா? உன்னுடைய மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணிட்ட, எனக்கு உன் மிஸ்டேக் ஒரு விஷயமே கிடையாது. நீ என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளவு அற்புதம் பண்ண தேவன் இன்னைக்கு நான் அற்புதம். ஆமென், ஆமென். அதனால் வேலை பழுவில் இருக்கிறவங்க சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்தால் கடவுளே உதவி செஞ்ச கூட சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே நான் செய்தது மகாபெரிய தவறப்பா, நான் செய்தது மகாபெரிய தவறு ஆண்டவரே. அவர் சொல்லுவார், விடுறா, இல்லைன்னு அப்பத்தை கொண்டு வரல. இந்த மனநிலை என்ன செய்யணும், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்பதை அங்கீகரிக்காது, அங்கீகரிக்காது. ஏன்னா வந்து இவனுக்குள்ளே வந்து தப்பு பண்ணிட்டோம். அவர் சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணடா, நான் 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்த மாதிரி இன்றைக்கு மதிய சாப்பாடு நான் பாத்திர மாட்டேனா? நீ தப்பே பண்ணாலும் நான் அதை வந்து மேனேஜ் பண்ணிட மாட்டேனா? அதனால் என்ன சொல்ல வரேன், சில நேரம் நீ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா வெக்ஸ் ஆயிடாதீங்க, அந்த இடத்தில் இருந்தும் மறுபடியும் உங்களை சரி செய்வதற்கு தேவனால் முடியும். நீங்கள் மட்டும் உங்கள் மனசை ரெஸ்ட்லேயே வச்சுருங்க, ரெஸ்ட்லேயே வச்சுருங்க, ரெஸ்ட்லேயே வச்சுருங்க. நம்ம ஊழியத்தை கூட செய்யும்போது நம்ம ரெஸ்ட் என்ன செய்யக்கூடாது, களையவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.